தேசிய சிறுவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாலின் வழக்கம் போல் ஒரு அறிக்கை வெட்டி அறிக்கை விட்டிருக்கார். அதாவது சமஸ்கிருதத்தை வந்து தூர்தர்ஷன் பொதிகை தூர்தர்ஷன் போன்ற அரசாங்கத்தின் தொலைக்காட்சிகளில் வந்து திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இந்த பார்க்க வேண்டிய விஷயம்னா உதயசூரியன் சமஸ்கிருதம், எழும் ஞாயிறு அப்படின்றது தான் சரியான பதமாக இருக்கும் தமிழ். கருணாநிதி சமஸ்கிருதம், இறக்கப்பணம் அல்லது அருட்செல்வம் அப்படின்றது தான் வந்து தமிழ். அதே மாதிரி அறிவாலயம் அதுவும் சமஸ்கிருதம், ஆலயம் என்பது சமஸ்கிருதம், அறிவு கோவில் என்பது தான் வந்து தமிழாக இருக்கும். ஸோ கட்சி பெயரும் தமிழ் கிடையாது, இது கட்சி அலுவலகத்தின் பெயரும் தமிழ் கிடையாது, கட்சி சின்னமும் தமிழ் கிடையாது, தலைவருடைய பெயரும் தமிழ் கிடையாது. ஆனால் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தை திணிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய இந்த விஷயம். இந்த சமஸ்கிருதம் தமிழ் இதை எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இரண்டும் வந்து இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா செம்மொழி ஸ்டேட்டஸ் பெற்ற மொழிகளாக இருக்கின்றன. இது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது சமஸ்கிருதம் வந்து செத்த மொழி, அதனால் அதை வந்து அதுக்கு வந்து இப்போ வைக்கோ கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, வெறும் 25,000 பேர் மட்டும் பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவருடைய பேரே பார்த்திங்கன்னாக்கா கோபால்சாமி, அதுவே சமஸ்கிருதம் தான். ஸோ இது மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பிரிவினையே பேசிக்கிட்டே போவாங்க. இந்த பியூரிட்டனிசம் இருக்கு இல்லையா, அதாவது தமிழும் சமஸ்கிருதமும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ் பிரபந்தங்கள் அல்லது தேவாரம் திருவாசகம் போன்ற இதையெல்லாம் அருளியவர்கள் கூட சமஸ்கிருதத்தை வந்து வெறுத்தது கிடையாது, எதிர்த்தது கிடையாது. இது வந்து இரு கண்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம சமஸ்கிருதம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த மண்ணுடைய எல்லா மொழிகளிலும் சமஸ்கிருதத்துடைய தாக்கம் இருக்கும். இப்போ தெலுங்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சமஸ்கிருதத்தோட தாக்கம் கிட்டத்தட்ட 75% இருக்கும். தமிழ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சமஸ்கிருதத்தோட தாக்கம் கிட்டத்தட்ட 40% இருக்கும். மலையாளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60% இருக்கும். கன்னடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 60% இருக்கும். இப்படி சமஸ்கிருதத்தோட தாக்கம் இல்லாத மொழியே கிடையாது அப்படின்னும் பொழுது சமஸ்கிருதத்தை வந்து ஏதோ ஒரு விரோதியும் போலவும் அது ஏதோ ஒரு வெளியிலிருந்து வந்தது என்பது போலவும் இவர்களாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வன்ம அரசியலை, அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலை இதுவரைக்கும் தமிழ்ச் சமூகம் சந்தித்திருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அப்போது நம்மளுடைய மன்னர்கள், நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய கவிஞர்கள் இவர்கள் எல்லோரும் வெறுக்காத ஒரு மொழியை இவர்கள் ஒரு வெறுப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள் அப்படின்றதுடைய ஒரு பார்ட்டு தான் இது. இப்போ இது ரொம்ப அவசியமாக இது, சமஸ்கிருதத்தால் என்ன பயன் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்கலாம். ஸோ நம்மளுடைய நிறைய படைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மேய்க்கிருத்திகள்லேருந்து ஆரம்பித்து நிறைய படைப்புகள் எடுத்துக்கிட்டோன்னாக்க இது எல்லாமே வந்து நமக்கு வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பெரும்பான்மை படைப்புகள் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது. இப்போ 1905 வரைக்கும், அதாவது 1905 கிபி வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் வந்துட்டு அர்த்தசாஸ்திரம் அப்படின்றதே வந்து நமக்கு என்னென்னு தெரியாமல் இருந்தது. இந்த சாணக்கிய நீதி என்று சொல்லக்கூடிய இந்த அர்த்தசாஸ்திரம் என்னென்னு தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை வந்து ஐரோப்பியர்கள் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்து அது வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு வந்து இன்றைக்கி இருக்குது. அதில் வந்து சாதியம் பேசப்பட்டதா பேசப்படவில்லையா இந்த விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பொலிட்டிக்கல் ட்ரீட்டிஸ் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா இதை மிஞ்சுவதற்கு வேறு ஒரு படைப்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படைப்பாக அது வந்து இன்றைக்கி இருக்குது. இது மாதிரி நிறைய படைப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாமே என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய, அதாவது 75 பண்டையதாக இருக்கக்கூடிய படைப்புகள் இது எல்லாத்துக்குமே மேனுஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெர்மினாலஜி வகுத்து அதை அவர்கள் ஒரு துறையை ஏற்படுத்தினார்கள். மத்திய அரசாங்கம் 2002-2003 இந்த காலகட்டங்களில் ஒரு துறையை ஏற்படுத்தி அந்த துறையில் நமாமி அப்படின்ற அந்த துறையில் இந்த இதெல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. ஒட்டு சட் இந்த படைப்புகள் எல்லாம், இந்த பண்டைய படைப்புகள் இவற்றையெல்லாம் வந்து தொகுத்து மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டியது அப்படின்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட
95% மொழிபெயர்ப்பு செய்யாமல் இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 65-67% பார்த்தீங்கன்னாக்கா சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. இது எல்லாமே வந்து மதம் சார்ந்ததா சாதி சார்ந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது. பெரும்பான்மையான விஷயங்கள் பல்வேறு துறைகள் சார்ந்த படைப்புகளாக இருக்கிறது. அப்போ இந்த படைப்புகளை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்வதற்கே நமக்கு வந்து இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 விஷயத்தை வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தும் விதமாக சமஸ்கிருதம்னா அது ஏதோ ஒரு விரோதி இது போலவும், ஆங்கிலம் என்பது மட்டுமே இவர்கள் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கனாக்கா ஆங்கிலம் என்பது வந்து அறிவு கிடையாது, ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அது ஒரு மொழி சார்ந்த தேர்ச்சி மட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடிய இவர்கள், சமஸ்கிருதமும் அப்படித்தான் ஒரு மொழி சார்ந்த தேர்ச்சி. இப்போ அதை படிப்பவர்கள் இல்லையானா கண்டிப்பாக இருக்காங்க. அதை படிப்பவர்கள் எல்லோரும் எதுவும் ஒரு வகுப்பை சேர்ந்தவர்கள் தானா, பார்ப்பனர்கள் மட்டும்தானா அப்படின்னா கிடையாது, எல்லோருமே இருக்காங்க. இதில் வந்து தவறான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தவறான விஷயங்கள் அப்படின்னா, சமஸ்கிருதத்தை அதாவது வேதத்தை படித்தால் வந்து அவன் அதாவது பார்ப்பனன் அல்லாதவன், அல்லது ஒரு சூத்திரன் வந்து வேதத்தை படித்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் அப்படின்னு இவங்களாக ஒரு கதையை கட்டுறாங்க. அப்படி எங்கேயும் சொல்லப்படலை. கேட்டால் மனுஸ்மிருதியில் இருக்குது, இல்லை வேறு ஒன்றில் இருக்குது, இந்த ஸ்மிருதியில் இருக்குது, அந்த ஸ்மிருதியில் இருக்குன்னு வாங்க. வேதத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கானா, வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. வேதத்தை இயற்றியவரே பார்ப்பனர் கிடையாது. வேதத்தை இயற்றியவது கடவுள் என்று சொல்லப்பட்டாலும் வேதத்தை தொகுத்து வழங்கியவர் என்று சொல்லக்கூடிய நபரே வந்து பார்ப்பனர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய, அதே சமயத்தில் தொல்காப்பியத்தை வந்து தமிழுக்கு உரை என்று சொல்லக்கூடிய தொல்காப்பியத்தை வந்து தமிழுக்கு கிராமர் அப்படின்றத வந்து முதல் முதல்ல கொடுக்கக்கூடிய தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா பார்ப்பனர். ஸோ இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைனமிக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டைனமிக்ஸ்க்கு எதிராக ஒரு 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 நரட்டிவை செட் பண்ணணுன்றதுக்காகத்தான் வந்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், சமஸ்கிருதத்தை கொண்டு வராதே, ஆரிய படையெடுப்பு, வந்தேரி, இது போன்ற தியரிஸ் எல்லாம் வந்து கொடுக்கப்படுது. இது எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் லாஜிக் இருக்கிறதா இது பின்னால் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. எமோஷனல் ஜார்கன் மட்டுமே இருக்கும். அதாவது உணர்ச்சி பிழம்புகளாக சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமே இருக்குமே தவிர்த்து ஒரு லாஜிக் இதுக்கு பின்னாடி இருக்காது அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். இந்த பர்டிகுலர் தாட் ப்ராசஸ் இருக்குது பாருங்கள், இதை ஏன் புகுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டாலின் இப்பொழுது சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இது திமுகவினர் தீகாவினர் பல ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரு விஷயம். இதை இங்கே மட்டும்தான் சொல்கிறாங்களேன்னா, இந்த மாதிரியான ஒரு டிவிஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு பிரிவினைவாதம் இதுன்றது நாடு முழுக்க வேறு 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 ஜோனரில் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. இது ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த ஒரு யுக்தி, அதாவது நாட்டை பிரிவினைவாதத்தின் அடிப்படையில் இதை ஆள வேண்டும் என்பதற்காக அவர் கொண்டு வந்த ஒரு யுக்தின்னு தான் சொல்லலாம். இப்போ அம்பேத்கரை வைத்து ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அதாவது எஸ்சி வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாது, அவர்கள் இந்துக்குள் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வாதம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜின்னா வைத்து ஒரு வாதத்தை விளையாடினாங்க. அதாவது இஸ்லாமியர்களுக்கான நாடு இது கிடையாது அப்படின்னு சொல்லி நாட்டையே துண்டாடினார்கள். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து சொல்லக்கூடிய வாதம் என்னென்னா, ஆரிய படையெடுப்பு, வந்தேரி, இவர் யார் திராவிடன், யார் ஆரியன், யார் இது, யார் தமிழன், இப்படிப்பட்ட ஒரு கோட்பாடுகள்லாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்லி ஆர் ஜெனட்டிக்லி இது எல்லாம் நீங்கள் வந்து ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமான்னு பார்த்திங்கனாக்கா முடியாது. நம்மளுடைய எல்லாருடைய டிஎன்ஏ சப்கான்டினென்ட்னு சொல்லக்கூடிய துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரது டிஎன்ஏவும் பார்த்திங்கனாக்கா ஒரே ஸ்ட்ரிங்கில் தான் வரும். அது இதுதான் வந்து இட் ஹஸ் பீன் சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர்களாக ஒரு கட்டுக்கதைகளை வெளியில் பரப்பி அந்த பரப்புதலின் அடிப்படையில் இவர்களாக ஒரு கோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு, இது வந்து நான் தமிழன்டா, நான் ராவணன் வழித்தோன்றல், அல்லது வேறு ஒரு அசுரன் அல்லது அரக்கணன் வழித்தோன்றல், இப்படிலாம் சொல்லிக்கிறதுன்றதெல்லாம் வெட்டி ஜம்பம் தானே தவிர்த்து இதெல்லாம் பின்னாடி எதுவும் லாஜிக் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. இதை இவர்களுடைய மிஸ்இன்டர்பிரிட்டேஷன், அதாவது புராணங்கள் இதிகாசங்கள் அதில் இவர்களுடைய தவறான பரப்புரைகள், தவறான புரிதல்கள், அதன் அடிப்படையில் வந்து இவர்கள் செய்யக்கூடிய விஷம பிரச்சாரங்கள், இதில் இதோடைய இதை பேஸாக வச்சே தான் இவங்க வந்து மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க. பட் இது காலங்காலமாக நடந்துட்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டாலின் சொல்கிறது புதுசு கிடையாது என்றாலும் ஒவ்வொரு முறை இது வரும்பொழுதும் இதை ஆன் த பேசிஸ் ஆஃப் மெரிட் இதை சேலஞ்ச் பண்ணணும். என்ன அடிப்படையில் நீ வந்து இது வேண்டாம்னு சொல்கிற, சமஸ்கிருதத்தை வேண்டாம் என்று நம்முடைய மூதாதையர்கள் எங்காவது நிராகரித்திருக்கிறார்களா,
நம்முடைய மன்னர்கள் எங்கேயாவது நிராகரித்திருக்கிறார்களா? நம்முடைய அறிஞர் வரலாற்று அறிஞர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்றால் எதன் அடிப்படையில் அப்படின்றதெல்லாம் ஒரு விவாத பொருளை ஆக்க வேண்டும்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவாத பொருளை ஆக்கப்படும் பொழுது இதற்கான விடைகளை நம்மால் வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.